வணக்கம் நண்பர்களே. சொந்த வீடுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதுலேயும் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு சொந்த வீடோட அருமை ரொம்பவே புரியும். அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலி வலையானாலும் தனி வலை வேணும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சின்ன வீடாக இருந்தாலுமே அது சொந்த வீடாக இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். அந்த வீடை கட்டுறதுக்கு நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து பணம் பற்றாக்குறை இருக்கவங்க வந்து கண்டிப்பாக பேங்க்கில் வந்து லோன் போட்டு தான் ஆகணும். அந்த லோன் வாங்குறப்ப வந்து நம்ம லோன் எந்த பேங்க்கில் எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க, கண்டிப்பாக வட்டி இல்லாமல் எந்த பேங்க்கும் வந்து நம்ம கொடுக்க போகிறதில்ல. அரசாங்கமாக இருந்தாலும் சரி வங்கியாக இருந்தாலும் நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அதன்படி அந்த வங்கிகளில் வந்து எந்த வங்கியில் எவ்வளோ வட்டி விகிதம் தர்றாங்க, எந்த வங்கியில் வந்து குறைவான வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுட்டு நம்ம வந்து கடன் வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த வரிசையில் இன்றைக்கி எந்தெந்த வங்கியில் குறைவான வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த வங்கியோட வட்டி விகிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கீழே டெக்ஸ்ட் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் இப்போ வந்து ஆடியோ ஃபைலில் நான் வந்து உங்களுக்கு வந்து இதை டீட்டெயில் சொல்கிறேன். அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 6.85 to 7.30 வரையும் கொடுக்குறாங்க. ஐடிபிஐ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 6.85 to 10.5 வரையும் வட்டி விகிதம் வந்து கொடுக்குறாங்க, கடன் கொடுக்குறாங்க. யூசிஓ பேங்க் அதில் வந்து பார்த்திங்கன்னா 6.90 to 7.25 வரையும் கொடுக்குறாங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 6.90 to 8.55% வரையும் வட்டி விகிதம் விதிக்கிறாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து 6.90 to 7.40 வரையும் வட்டி விகிதம் இருக்குது. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா 6.90 to 8.40 வரையும் வட்டி விகிதம் இருக்குது. பஞ்சாப் நேஷ்னல் வங்கி வந்து பார்த்திங்கன்னா 6.80 to 7.85% இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா அதில் வந்து பார்த்திங்கன்னா 6.75 to 8.35 வரையும் இருக்குது. அதாவது இப்போ நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த வங்கிகளில் மட்டும்தான் வந்து குறைந்த அளவிலான வட்டிக்கடன் வழங்குறாங்க. இதை பற்றின அந்த டீட்டெயில் டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதை பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.